அன்பான காலை வணக்கம் நண்பர்களே இன்று நாம் யாவரும் சேர்ந்து நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனங்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு முடிய நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம் முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சியும் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு இருக்கிறார்கள் கர்த்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர் உமது கற்பனைகளெல்லாம் உண்மை நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் தியானம் முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடாமல் இருப்பதே இல்லை அரை இருதயத்தோடு அல்ல முழு இருதயத்தோடு அவரை நேசிப்பதை தேவன் விரும்புகிறார் முழு உள்ளத்தோடு அவரை தேடுவதை கர்த்தர் விரும்புகிறார் வசனங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு அவர் கூறுகிறார் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்கிறார் அது மட்டுமல்ல உமது வசனங்களை தியானிக்கும்படி குறித்த நேரத்திற்கு முன்னமே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்கிறார் என் மகளின் பள்ளியிலிருந்து அவளை சுற்றுலா அழைத்து சென்றார்கள் அந்த சுற்றுலா செய்தியை என்று பள்ளியில் அறிவித்தார்களோ அன்றிலிருந்தே முழு வீச்சில் என் மகள் அந்த நாளுக்காய் தயாராக துவங்கினாள் ஒவ்வொரு நாளும் அவளுடைய தியானமாய் அது இருந்தது சுற்றுலாவின் முந்தைய நாளில் அவளால் உறங்க செல்ல முடியவில்லை ஏனென்றால் அவளுடைய எண்ணம் சிந்தை மனம் எல்லாம் சுற்றுலாவின் மேலேயே இருந்தது அதிகாலையில் நாங்கள் விழிக்கும் முன்பே அவள் விழித்து ஆயத்தமாய் புறப்பட்டு நின்றாள் இந்த காரியம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது இன்று இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது சங்கீத தேவனோடு உள்ள தன்னுடைய உறவிலே மிகுந்த ஆர்வமாய் காணப்படுவதை நாம் காண முடிகிறது அவருடைய முழு அர்ப்பணிப்பையும் நாம் காண முடிகிறது குறித்த நேரத்திற்கு முன்பே அவர் கண்கள் வேத வசனங்களை தியானிக்கும்படி விழித்துக் கொள்ளுகிறது அத்தனை ஆர்வமாய் அர்ப்பணிப்போடு தேவனுக்காய் அவரது வசனங்களுக்காய் அவர் காத்திருக்கிறார் அப்பொழுது தீவினை செய்யும் மனிதர்கள் அவருக்கு சமீபித்தாலும் கர்த்தர் அவருக்கு இன்னும் அதிக சமீபமாய் இருக்கிறார் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது பிரிவினை இல்லாத கவனத்தோடு இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுவோம் அன்டிவைடட் அட்டென்ஷனை தேவனுக்கு கொடுப்போம் அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு தம்முடைய கிருபையின்படியே செவிசாய்த்து நமக்கு பதில் கொடுப்பார் ஜபம் என் அன்பு தகப்பனே நாங்கள் அநேக நேரம் முழு இருதயத்தோடு உம்மை தேடுவதில்லை ஆனால் நீர் பிரிவினை இல்லாத இருதயத்தோடு உம்மை தேடுவதை விரும்புகிறீர் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் முழு இருதயத்தோடு உமை தேட உமை கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் கவனம் எப்பொழுதும் உம் மீதும் உம் வார்த்தைகளின் மீதும் இருக்கட்டும் இவைகளை நாங்கள் ஒருபோதும் கடைமுறைக்காக செய்யாமல் ஆர்வமாய் முழு அர்ப்பணிப்போடு பயபக்தியோடு செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்